இலக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ. ஏற்கனவே நேற்று வந்து பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் 25 எம்சிக்யூ பார்த்துருப்போம். இப்போ பார்ட் டூ வீடியோவில் மீதமுள்ள 25 எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 50 எம்சிக்யூ, இதில் வந்து 25 எம்சிக்யூ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 26வது கேள்வி: மத்திய உள்துறை செயலராக இருப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அஜய் பல்லா. ஸோ இப்போது மத்திய உள்துறை செயலராக அஜய் பல்லா வந்து இருக்கார். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா 4வது முறையாக இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய பதவிக்காலம் வந்து இப்போது இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்படுவதாக சமீபத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. 27வது கேள்வி: நாட்டிலேயே முதன்முறையாக 3D பிரிண்டிங் முறையில் கட்டப்பட்ட தபால் நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூரு. ஸோ பெங்களூரில் 1021 சதுரடி பரப்பளவில் தான் இந்த தபால் நிலையம் 3D பிரிண்டிங் முறையில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த தபால் நிலையம் வந்து சென்னை ஐஐடி வழிகாட்டுதலில் லாசன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் தான் கட்டியிருக்கு. 28வது கேள்வி: நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை கண்டறிய அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ளட் வாட்ச். ஸோ இப்போது நம்ம நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிவதற்காக ஃப்ளட் வாட்ச் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த செயலியை மத்திய நீர் ஆணையம் தான் உருவாக்கியிருக்கு. 29வது கேள்வி: 2023 கே சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, மோ செந்தில்குமார் மற்றும் ஜி பாலாஜி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 30வது கேள்வி: சமீபத்தில் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முன்னாள் தலைவரான விஎஸ் அருணாச்சலம் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓட முன்னாள் தலைவரான விஎஸ் அருணாச்சலம் வந்து சமீபத்தில் காலமாயிருக்காரு. இவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. நெக்ஸ்ட், அதே மாதிரி சமீபத்தில் இந்திய கால்பந்து முன்னாள் நட்சத்திரமான முகமது ஹபீப் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. நெக்ஸ்ட், சுலப் இன்டர்நேஷ்னல் சமூக சேவை அமைப்பை நிறுவிய பிந்தேஸ்வர் பாடக் வந்து சமீபத்தில் காலமாயிருக்காரு. 31வது கேள்வி: 2023 சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருதுக்கு எத்தனை இந்திய சிறார்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 பேர். ஸோ இந்த ஆண்டுக்கான சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து 5 சிறார்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 17 பேர் வந்து உலக அளவில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க 5 பேர். அந்த 5 பேர் யார் யார் அப்படின்னா, ஐஹா தீட்சித், மான்யா ஹர்ஷா, நிர்வான் சோமானி, மன்னத் கவுர், கர்ணவ் ரஷ்தோகி. ஸோ இவங்க தான் அந்த 5 பேர். இந்த சர்வதேச இளம் சுற்றுச்சூழல் வீரர் விருதை வந்து அமெரிக்காவின் ஆக்ஷன் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு தான் வழங்கிட்டு வருது. 32வது கேள்வி: எந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மதிதினை உணவகங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லேயும் மதிதினை உணவகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சுய உதவிக்குழுக்களோட பொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக மதி சந்தை அப்படிங்கிற இணையவழி விற்பனை தளம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முக்கிய சுற்றுலா தலங்களில் சுய உதவிக்குழுக்களோட பொருட்களை விற்பதற்காக மதி அங்காடிகள் நிறுவப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 33வது கேள்வி: தமிழகத்தின் எந்த திட்டத்திற்கு விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஸோ நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்துக்கு தான் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து நான் முதல்வன் திட்டம். இது வந்து கடந்த 2022 மார்ச் முதல் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு திறன் பயிற்சி திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வந்து பள்ளி படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் பயிற்சியானது வழங்கப்படுது. இப்போது இந்த திட்டமானது முன்னாள் இராணுவத்திற்கும் விரிவுபடுத்தப்பட இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. 34வது கேள்வி: முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி. ஸோ முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது, அதாவது சிறந்த மாநகராட்சிக்கான முதலிட விருது வந்து திருச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாம் இட விருது தாம்பரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நகராட்சி, இந்த ஆண்டு நம்ம தமிழகத்தின் சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு வந்து ராமேஸ்வரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு.
இரண்டாவது பரிசு திருத்துறைப்பூண்டிக்கு வழங்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பரிசு மன்னார்குடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசு வந்து விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிக்கு வழங்கப்பட்டிருக்கு. 35வது கேள்வி, தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்றல் கற்பித்தல் பாடக்குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 19 உறுப்பினர்கள். ஸோ தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்றல் கற்பித்தல் பாடக்குழு அப்படிங்கிறது 19 உறுப்பினர்களை கொண்டது. ஸோ இந்த குழு வந்து எம்சி பந்த், தேசிய கல்வி திட்டம் மற்றும் நிர்வாக நிறுவனத்தோட வேந்தரான எம்சி பந்த் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் உறுப்பினர்களாக பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையோட தலைவரான சுதாமூர்த்தி, பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன், பொருளாதார நிபுணர் சஞ்சீவ் சன்யால் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. 36வது கேள்வி, நாட்டில் முதல் முறையாக பெண் கைதிகள் இயக்கும் பெட்ரோல் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. ஸோ நம்ம சென்னையில் தான் நாட்டிலே முதல் முறையாக பெண் கைதிகள் இயக்கக்கூடிய பெட்ரோல் நிலையமானது தொடங்கப்பட்டிருக்கு. 37வது கேள்வி, சுடுமண்ணால் செய்யப்பட்ட பாம்பு தலை உருவம் எங்கு நடைபெறும் அகல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கீழடி. ஸோ கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும். கீழடியில் 9வது கட்ட அகல் ஆய்வு பணி நடைபெறுது. ஸோ இந்த கீழடியில் தான் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பாம்பு தலை உருவமானது சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழடியில் நடைபெற்ற அகலாய்வில் பார்த்தீங்கன்னா, படிகக்கல்லால் செய்யப்பட்ட எடைக்கல், 8 கிராம் கொண்ட எடைக்கல்லானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 38வது கேள்வி, ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார் மண்டபம். ஸோ கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் அரங்கத்துக்கு வந்து பாரதியார் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருக்காங்க. 39வது கேள்வி, உலக வில்வித்தை தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓஜாஸ் பிரவீன் டியூடல். ஸோ ஓஜாஸ் பிரவீன் டியூடல் பார்த்தீங்கன்னா, உலக வில்வித்தை போட்டியில் தனிநபர் பிரிவு, அதாவது ஆடவர் காம்பவுண்ட் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றிருக்கார். ஸோ இதன் மூலமாக உலக வில்வித்தையில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை இவர் படைச்சிருக்காரு. அடுத்து இதே போட்டியில் மகளிருக்கான தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் 17 வயதான இந்திய வீராங்கனை அதிதி சுவாமி வந்து சாம்பியனாக இருக்காங்க, அதாவது தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வில்வித்தை வரலாற்றிலே 17 வயதில் தங்கப்பதக்கம் வென்றவங்க அப்படிங்கிற பெருமையை இந்த அதிதி சுவாமி வந்து பெற்றிருக்காங்க. 40வது கேள்வி, இந்திய விமானப்படை கீழ்கண்ட எந்த நாட்டிடமிருந்து NLOS பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைகளை வாங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இஸ்ரேல். ஸோ IAF இந்திய விமானப்படை வந்து இஸ்ரேல் நாட்டுக்கிட்டே இருந்தால் இந்த NLOS பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணைகளை வாங்கியிருக்கு. 41வது கேள்வி, உயரம் குன்றியோருக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற தமிழர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர் பாலசுப்ரமணியன். ஸோ உயரம் குன்றியோருக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் பேட்மிண்டன் பிரிவில் தமிழக வீரர் ஆர் பாலசுப்ரமணியன் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. 42வது கேள்வி, கேரள மாநிலத்தின் பெயரை எவ்வாறு மாற்றம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளம். ஸோ கேரளா ஸ்டேட்டோட பெயரை வந்து கேரளம் அப்படின்னு மாற்ற கோரி இப்போது கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 43வது கேள்வி, சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த வனிந்து ஹசரங்கா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கை. ஸோ சமீபத்தில் இலங்கை நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான வனிந்து ஹசரங்கா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. 44வது கேள்வி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை இயக்கத்தின் சிறப்பு கண்காட்சியை ஐநாவில் எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஸோ நம்ம இந்தியா தான் ஐநாவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை இயக்கத்தோட சிறப்பு கண்காட்சியை நடத்துது. 45வது கேள்வி, தேசிய அளவில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ நம்ம நாட்டிலே உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதன்மையான மாநிலமாக 6வது முறையாக தமிழக மாநிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. 46வது கேள்வி, 2023 ஆண்டுக்கான நாட்டின் சிறந்த திட்டத்துக்கான விருது தமிழகத்தின் எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ICF, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை தான் ICF. ஸோ இந்த ICFக்கு தான் இந்த ஆண்டுக்கான நாட்டின் சிறந்த திட்டத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. 47வது கேள்வி, பாகிஸ்தானுக்கான முதல் பெண் இந்திய தூதரக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கீதிகா ஸ்ரீவாஸ்தவா.
ஸோ இந்திய வெளியுறவு பணி அதிகாரியான கீதிகா ஸ்ரீவாஸ்தவா என்பவங்க தான் இப்போ பாகிஸ்தானுக்கான முதல் பெண் இந்திய தூதரக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 48வது கேள்வி, உஜ்வாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2016. ஸோ உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது கடந்த 2016 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை இலவசமாக வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து இன்னும் சில திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜன்தன் திட்டம், ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வங்கி சேவையை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஜன்தன் திட்டம் 2014 August 28 தொடங்கப்பட்டது. இப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 9 நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து ரோஜ்கர் மேளா திட்டம், ரோஜ்கர் மேளா அப்படின்னா வேலைவாய்ப்பு திருவிழா. இந்த திட்டம் வந்து கடந்த 2022 October 22 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அடுத்த 1.5 வருடத்தில் 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ரோஜ்கர் மேளா திட்டம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு அம்ரித் சரோவர் திட்டம், இது 2022 April 24 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா, நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்தி புனரமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலா 75 நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து இல்லந்தோறும் குடிநீர் திட்டம், அதாவது ஜல் ஜீவன் மிஷன், இது 2019 August 15 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 4 நிறைவடைஞ்சிருக்கு. இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வீடுகளையும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 49வது கேள்வி, ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் 8வது பதிப்பு சென்னையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி 7வது பதிப்பு. ஸோ சென்னையில் 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா வந்து மலேசியாவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நம்ம தமிழகத்தில் சர்வதேச சர்ஃபிங் ஓப்பன், அதாவது அலைச்சறுக்கு போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜப்பான் தான் சாம்பியனாக இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவிலே முதன் முறையாக 20 மோட்டார் பந்தயமானது சென்னையில் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 50வது கேள்வி, ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்தாச்சே. ஸோ நீங்கள் உலகின் மிகப்பெரிய தனியார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜூபிட்டர் 3 எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் உலகிலே மிகப்பெரிய தனியார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஜூபிட்டர் 3 விண்ணில் செலுத்தியிருக்கு. ஸோ இந்த செயற்கைக்கோளை வந்து கலிஃபோர்னியா இருக்கக்கூடிய மேக்ஸா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இதோட Top 50 MCQ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.